அருண் எக்ஸலோ ஜீவா, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288-7288. அடுத்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமையுமா என்று கூற முடியாது என அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சருமான நிதின் கட்கரி பேசியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் சட்டசபைக்கு வரும் நவம்பரில் தேர்தல் நடக்க உள்ளது. அனைத்து கட்சிகளும் தங்கள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன. இந்நிலையில் இந்திய குடியரசு கட்சியின் சார்பில் நடைபெற்ற தேர்தல் நிகழ்ச்சியில் பேசிய பின்னர் அக்கட்சியின் தலைவரும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகார அளித்தல் துறை இணையமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்தியில் அடுத்த முறையும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிதான் அமையும் என்றும் மோடிதான் மீண்டும் பிரதமராவார் என்றும் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சருமான நிதின் கட்கரி பங்கேற்று பேசுகையில், மத்தியில் மீண்டும் நான்காவது முறையாக எங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு அமையுமா என்பது யாருக்கும் தெரியாது. அதற்கு இப்பொழுதே எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் ராம்தாஸ் அத்வாலே மட்டும் மத்திய அமைச்சராக வருவார் என்பது மட்டும் நிச்சயம் என்று கூறினார். இதை நான் நகைச்சுவையாகத்தான் கூறுகிறேன் என்றும் கூறினார். அந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலேயும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் அடிக்கடி தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இருப்பதை குறிக்கும் வகையில் நகைச்சுவையாக நிதின் கட்கரி இவ்வாறு பேசியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ராம்தாஸ் அத்வாலே அமைச்சராக பதவி வகிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.